பிகில் ஆடியோ லான்ச்சில் தளபதி பேசினதான் இப்போ வரையுமே எல்லாருமே ரிப்பீட் மோடில் கேட்டுட்ருக்காங்க. அதை வச்சு மீம்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு வேறு லெவலில் வந்து தளபதியை வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிகில் படத்துக்கு இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகமாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்ஸோட பேஸை வச்சு பிகில் படத்தை எடுத்திருக்காங்க. பிகிலோட மொத்த குரூவுமே அந்த ஆடியோ லான்ச்சில் இருந்தாங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச் செட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி தான் செட்டே ரெடி பண்ணியிருப்பாங்க. பிகில் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா எல்லாரும் எப்போ டீசர் வரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ லிரிசிஸ்ட் விவேக் வந்து அவரோட ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ விட்டுருக்காரு. என்ன அப்படின்னு போய் பார்த்தா பெரித்தனம் சாங் ரெக்கார்டிங் அப்போ எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் ஏ ஆர் ரஹ்மான் சார், அவரோட பையன், அப்புறம் நம்ம தளபதி விஜய், இயக்குனர் அட்லி, லிரிசிஸ்ட் விவேக்னு எல்லாருமே நிற்கிறாங்க. அவங்க ஃபேஸ் பார்த்தாலே அப்படி ஒரு அந்த சக்ஸஸான ஸ்மைல் தெரியுது. ஏன்னா வெறித்தனம் சாங்கோட ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதையும் லிரிசிஸ்ட் விவேக் வந்து ட்விட்டரில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பிகில் ஆடியோ லான்ச்சில் தளபதி சொன்ன விஷயங்களையே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, தளபதி வந்து ஹேஷ்டாக் போட சொன்ன விஷயங்களுக்கும் சரி, மற்ற சமூக பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு தளபதி சொன்ன விதனால அதையே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ தளபதி ஃபோட்டோவே ட்ரெண்ட் பண்ண கிளம்பிட்டாங்க. ஆமாங்க, இந்த ஃபோட்டோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. பிகில் மூவியில் இருந்த 5 சாங்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகில் மூவிக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, அதை விட முக்கியமாக டீசர் அண்ட் ட்ரைலருக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகைன்வுட்ஸ் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.